நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போற இந்த வீடியோட ஹைலைட் ஆன விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குனா இந்த வீடியோட அழகான எக்ஸ்ட்ரீ டிசைன். இந்த எக்ஸ்ட்ரீ டிசைன்காக பாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்கும். அந்த வர்க்குக்கு மேட்ச் ஆற மாதிரி அமைச்சு கொடுத்திருக்க அழகான என்ட்ரன்ஸ் கேட் அண்ட் காம்பவுண்ட் வால். இது போக இந்த வீடியோட லிமி ஹால்ல நமக்கு வால்ஸ்ல பண்ணி கொடுத்திருக்க அழகான இன்டீரியர் டிசைன்ஸ் அதுக்கு மேட்ச் ஆற மாதிரி ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அழகான ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் எல்லாமே இந்த வீடியோட ஹைலைட் ஆன விஷயங்கள் அமைந்திருக்கு. இந்த வீடியோ பத்தின ரிவ்யூ தான் நான் நெக்ஸ்ட் ஷோல பே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். வீடு நெல்க்கு சரண்குமார் அண்ணா அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண போறது மொத்தம் 2.7 சென் லேண்ட் ஏரியால வெஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைச்சிருக்கிற இண்டிவிஜுவல் செமி ஃபர்னஸ் 3 BHK ஹோமோட ரிவ்யூ. இதோட ஹைலைட் அண்ட் ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் என்ன அமைச்சிருக்கனா 2.7 சென் லேண்ட் ஏரியால அமைச்சிருக்கிற இதோட கம்ஃபர்ட்டபிளான பிளானா இருக்கட்டும் எல்லா ரூம்ஸ்மே தேவனுக்கு ஸ்டோரேஜ் கான கேபினட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கிறது எல்லாமே இதோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீட பொறுத்த ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷோல போய் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லைன் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடியோ பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்கில் போய் ஓனா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஷோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைச்சிருக்கிற இந்த இண்டிவிஜுவல் 3 BHK ஹோம் அமைஞ்சிருக்க மொத்த லேண்ட் ஏரியா என்ன இருக்குன்னா 2.7 சென் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிளாட்டோட டைமென்ஷன் என்ன இருக்குன்னா 36x33 அளவில் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீடியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்காக நமக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வீடியோட காம்பவுண்ட் வால் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட்ட ஸ்டீல் கட் டிசைனோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடியோட க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் எவ்வளோ சைஸ் நமக்கு என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 13x15 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியோட ஃப்ளோரிங்காக நமக்கு பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கிங் ஏரியோட வால்ஸ் நமக்கு பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான டிசைன் ஒர்க்கும் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட லெஃப்ட் கார்னரில் இந்த வீடோட இபி மீட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங்கோட லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரில் இந்த வீடு சுற்றி வர மாதிரி அழகான செட் பைக் ஏரியா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த ஸ்கொயர் ஃபீட் என்ன பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் சேர்த்து 1850 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் இந்த வீடு என்ட்ரன்ஸோ நமக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு தேக்கு மரத்துலையும் அதோட அட்டாச்சாகவே நமக்கு ஒரு சிங்கிள் பேனல் விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் நமக்கு கிரானைட்ல லே பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் வழியாக நம்ம இப்போ பார்க்குறது இந்த வீடோட ஸ்பீசிஸ் அண்ட் லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குனா 16x15 அளவில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் இப்போ நம்ம பார்க்குறோம். லிவிங் ஹாலோட லெஃப்ட் கார்னர் நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு அழகான டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கிற ஏரியா நமக்கு ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சீலிங் ஒர்க்கோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்லேயே நமக்கு சோஃபேன் போடுறதுக்கான ஸ்பேஸும் அந்த வால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் டிசைன் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான வால் டிசைன் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அந்த ரைட் சைடு இந்த வீட கிச்சனும் லிவிங் ஹாலோட ரைட் கார்னர் இதோட காமன் டாய்லெட் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் இந்த வீடோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு ரெடிமேட் டோரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துருக்க இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 16x10 அளவில் கட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பெட்ரூமில் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்ட்ஸ்க்காக. அதே கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூமோட ரைட் வால்ஸில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்காக நமக்கு லிவிங் ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மை கலர் காம்பினேஷன் அழகான மார்மேட் ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட அட்டாச்சாகவே கேபினட்ஸோட ரைட் கார்னர் ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னர் நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இப்போ பார்க்குற இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா இருக்குன்னா 6x4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட் மேனுவல் லிமிட்டர் ஷவர் ஃபெசிலிட்டி அழகான வாஷிங் டோன் டார்க் கலர் காம்பினேஷனில் டைஸ் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. Thank you.
பெட்ரூம்ல வெளில வந்து இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது கிரவுண்ட் ஃப்ளோர் நமக்கு அமைச்சு கொடுத்த ஒரு காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட் எங்க அமைஞ்சிருக்குனா பெட்ரூம் பக்கத்திலே லிவிங் ஹாலோட ரைட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. இப்ப பாக்குற இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு காமன் டாய்லெட்டா இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ஒரு கார்னர்ல ஒரு டைனிங் ஏரியா செட்டப் பண்றதுக்கான ஸ்பேஸும் அது பக்கத்துலேயே ஒரு அழகான வாஷிங் ஏரியாவும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து ரைட் சைடு இந்த வீட ஓப்பன் கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் அண்ட் லிவிங் ஹாலை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக ஒரு அழகான பார்ட்டிஷன் ஏரியா வித் சர்விங் ஸ்பேஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் ஏரியோட வால்ஸில் நமக்கு ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்பவே அழகாக இந்த பார்ட்டிஷன் ஏரியோட பிளான் அமைஞ்சிருக்கு. இது வழியே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 12x9 அளவில் ஒரு காம்பாக்டான செமி மாடல் கிச்சனாக இந்த வீடுக்கு இது அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்ஸ்க்காக க்ரீன் கலர் காம்பினேஷனும் கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட லெஃப்ட் கார்னரில் ஒரு எக்ஸிட் டோர் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்ல செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்கிறதா இப்போ நம்ம பார்க்குறோம். வீட மாடல் கிச்சனோட லெஃப்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணணும் நம்ம பார்க்குறது ஒரு சிம்பிளான செட் பேக் ஏரியா. இந்த செட் பேக்கில் நமக்கு வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் அதுக்கு தேவையான ப்ரொவிஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன மாதிரி பார்த்துட்டு அடுத்ததா இவோட மாடல் கிச்சனில் இருந்து இந்த வீட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் எங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் ஒரு இன்டீரியர் ஸ்டேர் கேஸ் டிசைன் யூஸ் பண்ணி ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்க இடத்துல ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக அந்த இன்டீரியர் ஸ்டேர் கேஸ் டிசைன் அமைஞ்சிருக்கு. அது வழியே இந்த வீட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர பிளானிங் என்ன மாதிரி தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டார் கேஸோட ஸ்டார் கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட் அண்ட் மார்மலைட் காம்பினேஷன்லாம் வந்துருக்கு. ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர ரூமோட சைஸ் என்ன மாதிரிங்கிற ஓனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. ரெண்டு பெட்ரூம் காமனாக சிம்பிளான பேசேஜ் ஏரியா பால்கனி ஏரியா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர பிளானாக இருக்குது. ஒவ்வொரு ரூமோட சைஸ் என்ன மாதிரிங்கிறத ஓனாக பார்க்க போகிறோம். ஸ்டார்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது பேசேஜ் ஏரியா. பேசேஜ் ஏரியோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைக்கலோ காம்பினேஷனில் மார்மலைட் ஃப்ளோரிங்கும் இந்த இடத்துல அமைஞ்சிக்கிற ஹை ரூஃப் சீலிங்காக நமக்கு ஒரு அழகான சீலிங் ஒர்க் வித் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியே இந்த பேசேஜ் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் என்னமா இருக்கிறத தெரிஞ்சுப்போம். பேசேஜர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு ரெடிமேட் டோரில் அமைஞ்சிருக்கு. இது வழியாக இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா கட்டி கொடுத்துருக்காங்கன்னா 16x10 அளவில் வித் அட்டாச் பாத்ரூமோட கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிற ஓனாக பார்ப்போம். இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. வால்ஸில் நமக்கு டாய்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக டாய் ஸ்டாண்டும் அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே பெட்ரூமோட ரைட் கார்னர் அமைஞ்சிருக்கு. கேபினட்ஸோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட அட்டாச்சாகவே நமக்கு ஒரு அழகான ட்ரெஸிங் டேபிள் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னர் நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இப்போ பார்க்குற இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னவாக இருக்குன்னா 5x4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குனா ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசர் மேனுவல் எடுத்து ஷவர் ஃபெசிலிட்டி அழகான வாஷிங் யூனிட்னு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் டைஸ் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம அடுத்த தெரிஞ்சுக்க போகிறது. ஃபர்ஸ்ட் இருக்கிற செகண்ட் பெட்ரூமோட பிளானிங். இந்த பெட்ரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடிமேடோட தான் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 16x10 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் காம்பினேஷன், வால்ஸ்க்கான பெயிண்ட்டும் கேபினட்ஸோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் வால்ஸில் நம்ம டைல்ஸ் வச்சு டெக்ரேட் பண்ணுறதுக்காக அதுக்கான ஸ்பேஸும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் ஃபெசிலிட்டியோட ரொம்பவே அழகாக இந்த பெட்ரூமோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூமோட ரைட் வால்ஸில் அமைஞ்சிருக்கு. அதோட அட்டாச்சாகவே அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிளும் நமக்கு இந்த பெட்ரூமில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ரைட் சைடு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 5x4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசட், அழகான வாஷிங் யூனிட், மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு. பேசஞ்சரோட ரைட் கார்னர் இந்த விட பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த விட பால்கனியோட சைஸ் நமக்கு என்னவா கட்டி கொடுத்துருக்காங்கன்னா 16x7 அளவில் இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்துக்கிற மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைக்கல காம்பினேஷன் மார்மெட் ஃப்ளோரிங்கும், பால்கனியோட சேஃப்டி ஹேண்டில் எல்லாமே நமக்கு SS மெட்டீரியல் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. பால்கனி ஏரியாவில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இவரோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் எங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்கிறது. டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா பேசஞ்சரோட இன்னொரு கார்னரில் எக்ஸிட் டோர் அமைச்சு கொடுத்து, அதே இடத்துல நமக்கு ஒரு பால்கனி ஏரியா 13x5 அளவில் அமைச்சு கொடுத்து, இந்த இடத்துல தான் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது, ஃப்ளோரிங்காக என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கிறாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் ஸ்டோரேஜ் டேங்க் எந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் செமிஃபோன் 3BHK ஹோமோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க நம்புறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னா நாகர்கோயில் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இந்த வீடு சேல்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த வீட பார்த்தா நம்ம ப்ரைஸ் டீட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எல்லா டீட்ஸுமே வாங்கி தெரிஞ்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடோட என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிங்கிறத மறக்காம நான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காம வீடு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.